வணக்கம் மக்களே, எந்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்கள் விஜய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மிராக்கல் எடிட்ஸ். என்னடா பண்ணுறதுன்னு இன்றைக்கி சும்மாவே இருக்குமேனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, சரி ஃபோனாச்சு யூஸ் பண்ணலமே, நெட்டு சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு வீடியோ சென்றுவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் நொந்து நூறு சாக்கி சேமியாவிட்டேன். அப்படி என்ன வீடியோங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் நீங்களாம் நினைக்கலாம், அந்த பெரியவரோட பேத்திக்கு தான் கல்யாணம், ஆனால் அதுதாங்க இல்லை, அந்த பெரியவருக்கு தாங்க கல்யாணம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த பெரியவருக்கு வயசு 70, அந்த பொண்ணுக்கு வயசு 18. இந்த கல்யாணம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் கண்ட்ரியில் ஒரு வில்லேஜில் நடந்திருக்கு. அது அவருக்கு 6வது பொண்டாட்டியாமா. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, 90s கிட்ஸ் பாதி பேத்துக்கு இங்கே கல்யாணமே ஆகாமல் 30-35 வயசு ஆகியும் சிங்கிளாக என்ன சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப வடிவேல் சொல்கிற ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. சரி வாங்க மக்களே, அடுத்த வீடியோக்கு போவோம். இதெல்லாம் என்னடா கொடுமை, இதை விட பெரிய கொடுமைன்னு இருக்குன்னு சொல்கிற மாரி தான். 92 வயசு பெரியவர், அவரோட பொண்டாட்டி 52 வயசில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாழ்க்கை துணை தர்றாரு. இப்படியே போயிருந்தால் அவரே என்ன ஒரு 10-15 மாதத்துக்குள்ளே செத்து போயிருப்பார். 22 வயசு பொண்ணை கட்டிக்கிறாரு. எந்த கண்ட்ரின்னு பார்த்தா ஈராக்கில் ஒரு கண்ட்ரியில். எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 19 ஜூலை 2013. இந்த கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதெல்லாம் பாக்குறப்ப இருக்குது, இதை விட பெரிய கொடுமையான விஷயம்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படியோ எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. இன்னமும் நம்மளாம் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் கால கொடுமை, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றங்கிற மாதிரி தான். ஓகே மக்களே, எப்படியும் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் இன்னமும் சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே மக்களே, இதோட நம்ம கடையை முடிக்கும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜே.